ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி நெத்திலி மீன் ஷாலோ ஃப்ரை. இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொடி வகைகளை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெத்திலி மீன் 1/2 kg நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 teaspoons, மிளகாய் பொடி 1/2 tablespoon, உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 teaspoons சீரகப்பொடி, 1/2 teaspoon மிளகு பொடி, 1/4 teaspoon மஞ்சப்பொடி, ஆயில் 2 teaspoons, லெமன் ஜூஸ் 2 teaspoons அண்ட் உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பினஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் போட்டுடலாம். இதை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த மீனுக்குள்ளெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறது வந்து நல்லா போகும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை நம்ம எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 teaspoons ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து ஒரு பீஸாக வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடு வந்து நமக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நமக்கு வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க, ஏன்னா இது வந்து டக்குன்னு உடஞ்சிரும். இடையில இடையில ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் அடுப்பு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்மியான எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கடைப்பொடி யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, நம்மளுடைய வீட்டு சாதாரண பொடியை வச்சு நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பலவிதமான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.